வணக்கம். மருந்தியல் வலை உலகிற்கு தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம விட்டமின் டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விட்டமின் டியில் வந்து என்னென்ன யூசஸ் இருக்குது, இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கியமாக எது கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரியன்ஸு இந்த விட்டமின் டியிலருந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இது பயனுள்ளதாக இருக்குது. அதற்காக தான் அதை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால ஏதேனும் பக்க விளைவுகள் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, வந்து சில சமயங்களில் சிஎன்எஸ் டிப்ரெஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எக்கோப்டிக் மினரலைசேஷன் வர சில சமயங்களில் வாய்ப்புகள் இருக்குது. யூரினரி ஸ்டோன்ஸ் மற்றும் யூரினரி சம்பந்தமான டிசீசஸ் எதுவும் வாய்ப்புகள் இருக்குது. கோமா கூட சில சமயங்களில் வர வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் பெருசாக வராது. ஆனால் இதோட யூசஸ் மெயினாக எதுக்கு அப்படின்னா, உங்கள் போன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும், அதுக்கப்புறம் உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு உதவுது, உங்கள் பிரெயின் அப்புறம் நர்வஸ் சிஸ்டத்தை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு உதவுகிறது, அப்புறம் உங்கள் இன்சுலின் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்கள் ஹார்ட்டை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கும் உதவுது. இந்த மெடிசனை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, சில பேருக்கு அந்த கோல்சிஃபெரால் அப்படிங்கிற டேப்லெட் மேலே அலர்ஜி இருக்கும், அவங்க எடுத்துக்கக்கூடாது. அதற்கு பிறகு கால்சியம் பிளட்டில் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களும் இந்த மெடிசனை எடுத்துக்கக்கூடாது. கிட்னி ப்ராப்ளம்ஸ் அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கட்டாயமாக எடுத்துக்க கூடவே கூடாது. நீங்கள் அதிகப்படியான கால்சியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் கால்சியமியா வர வாய்ப்புகள் இருக்குது. விட்டமின் டி வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4000 IU தேவைப்படும். அது வந்து நீங்கள் அவ்வளோ நாள் எடுத்துக்க முடியாது, அவ்வளோ அதிகமாக எடுத்துக்க முடியாது. அதனால் நீங்கள் பெர் டேக்கு 1000-3000 வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே அது உங்கள் பாடிக்கு போதுமானது. உங்களுக்கு ஒருவேளை விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா, அது குழந்தைகளுக்கு ஆஸ்டியோ மலேசியாவை உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய ஆளுங்களுக்கும் இந்த சில சமயங்களில் வர வாய்ப்புகள் இருக்குது. டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படிங்கிற, அதாவது சுகர் வந்து சில சமயம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பிளட் ப்ரெஷர்ஸையும் இது அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் சில வகையான கேன்சர்ஸும் இது ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவ்வளோவாக இது ப்ரொடியூஸ் பண்ணாது. உங்களுக்கு இந்த மருந்தை வந்து போதுமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். Okay, subscribe to our channel. Thank you.